வணக்கம். உங்களின் அகத்திய சித்தர். எது சரிங்கிற பாடத்தில் இன்னைக்கு ஏன் திட்டுகிறீர்கள்? ஏன் சார், என்ன சார் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க? கூட்டு பிரார்த்தனை பண்ணால் திட்டுறீங்க, மந்திரத்தில் மாங்காய் அடித்தா திட்டுறீங்க, பரிகாரம் பண்ணால் திட்டுறீங்க, பூஜை பண்ணால் திட்டுறீங்க, எதுக்கு இவங்களெல்லாம் திட்டிகிட்டே இருக்கிறீங்க? ஏன் சார், எனக்கு வந்து வர வேண்டிய பங்கு எனக்கு வந்துருச்சுன்னா நான் ஏன் அவங்களை திட்டுறேன்? யோசிச்சு பாருங்கள். அவங்க மட்டும் சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தால் நான் எப்படிங்க சம்பாதிக்கிறது? எனக்கு பங்கு கொடுக்க சொல்லியிருந்தேன், அவங்கள திட்டுறதை விட்டுறேன். நான் யாரையும் திட்டலை, அவங்க மேலே ஒரு கருணை அவ்வளோதான். ஒருத்தரை நம்ப வச்சு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற காசை எல்லாம் செலவு பண்ண வச்சு அவனை பிச்சைக்காரன் ஆகிட்டு நீ ஒரு வாரத்தில் உக்காந்துக்கிறேன்னு வச்சுக்க, அவன் ஒவ்வொரு நாளும் என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான்ல, அந்த ஃபீல் நீ எவ்வளோ பெரிய கோட்டையில் இருந்தாலும் கீழே பிடிச்சி தர தரன்னு இழுத்துன்னு வந்தோம். எதுக்கு நமக்கு ஒரு நமக்கு நடக்குதா இல்லையானே தெரியாது, நடக்கும், நீ இதை பண்ணி பாரு, முந்தானத்து ஒருத்தனுக்கு பண்ணோம் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க. மந்திரத்தில் இந்த உலகத்தில் மாங்காய் விழுவாது, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லும், ஏதாவது மந்திரம் இருக்குதான், அது இப்படி ஒரு மாங்காய் மரத்தில் போய் மாங்காயை பார்த்து மந்திரம் சொன்னோன்னா டப்புன்னு கீழே ஒருத்தர் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை தான் முதல்ல ட்ரை பண்ணும். ஆனால் நம்பாதீங்க. நீங்கள் நம்புறது மாத்திரம் இல்லாமல் இதை வந்து நீ பண்ணி பாரு, சூப்பர், இயேசு வந்து இறங்குவார், அல்லாஹ் தான் வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்லி ஒரு கிருஷ்ணர் வருவார், சிவன் வருவார், அவர் வந்து டான்ஸ் ஆடினார், கூட வந்து விறகெல்லாம் சுமந்தார், இந்த மாதிரிலாம் கதை அடித்து ஒருத்தனை ஏமாத்தாதீங்க. என்னைக்காவது அவன் முழிச்சிக்கும் போது இவன் நம்மளை ஏமாத்திட்டானா அப்படின்னு அவன் நினைச்சானா போகும், மிகப்பெரிய பாவம் வந்து சேரும். அது உங்களுக்கு சேரக்கூடாதுன்னு தான் திட்டலை, வார்னிங் பண்ணுறேன், வேண்டாம், அது நமக்கு வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.